சார், இப்போ உங்கள் பையன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைரக்டர் ஆகிறேன், உங்களை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, பணம் கொடுங்க, ஒரு 50 லட்சம் கொடுங்கப்பா அப்படின்னா நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க? எல்லாருக்கும் வர சன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. சன் ஸ்ட்ரோக்னா அந்த சூரியனில் படுத்தா SON சன் இருக்கு இல்லையா, SUN சன், அது மாதிரி SON சன் ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்கு. பிள்ளைகளால் வரும் தலைவலிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்பாக்களுக்கு பிள்ளையை ஆசையை பற்றி வளர்த்து கொஞ்சி தூக்கும் போது, அவனை ஸ்கூலுக்கு போய் அவனை வளர்த்து அவனுக்கு மீசம் முளைக்கும் போது அவனுக்கு நம்மளை கொஞ்சம் லைட்டாக அப்படி லைட்டாக ஒரு செக் பண்ணுவான் நம்மளை. அது எல்லா அப்பாக்களுக்கும் வரும். அது அந்த அந்த பிரச்சனை எனக்கும் வந்துச்சு. இதனால் என் பையன் வந்து லயோலா காலேஜில் சேரணும்னு ஒரு சூழல் வந்துச்சு. அவன் வந்து ப்ளஸ் 2 முடிச்சுன்னா லயோலாவில் சேரணும் அப்படின்னா, சேரும்போது என்ன கோர்ஸ் பாப்புன்னு கேட்டேன். விஸ்காம் சேரணும், விஸ்காம் சேரணும், எதுக்கு விஸ்காம் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் கேமராமேன் ஆனும்னு ஆசையாக இருப்பேன்னா, அப்போ ஸ்கூலில் படிக்கும்போதே அந்த ஒரு கேமரா தூக்கிட்டு அப்படி தெரியுவாங்க, லைட்டாக அந்த குருவி எடுப்பாங்க, இலை எடுப்பாங்க, சூரியன் எடுப்பாங்க, இப்படிலாம்ப்பா ஓகே இவனுக்குள்ள ஏதோ அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். நான் அப்போ நான் அவனை உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணேன். இங்கே பார் தம்பி, அந்த காலத்தில் 4 கேமராமேன் தான் இருந்தாங்க சினிமாவில். அதுக்கப்புறம் யார் யார் எங்கே இருக்கான்னு தெரியாது. அந்த 4 ஸ்டார் கேமராமேனாக இருப்பாங்க, பிசி ஸ்ரீராம் அப்படி அப்படின்னு 4 கேமராமேன் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கேமராமேன் தான். கரெக்டாக எங்கள் ஊரில் இருக்க ஆடு மேய்க்கிறவங்க கேமராமேன் தான். அது அழகாக ஒரு எறும்பு அப்படி எடுத்துடுறான், ஒரு எறும்பு கருவள மரத்தில் ஓடுற எறும்பு அப்படி எடுத்துறான், அது கேமராமேன் தானே. அப்புறம் இவ்வளவு பேர் நாட்டில் எல்லாரும் கேமராமேனாக இருக்கும்போது இதில் நீயும் கேமராமேனாக என்ன பண்ண போகிற? பப்ளிக் ஆகிடுவ, நீ க்ரௌட் ஆகிடுவ. நீ ஜெயிச்சிட்டின்னா ஓகே, கேமராமேனாக வந்து ஜெயிச்சு ஸ்டார் கேமராமேன் ஆகிட்டேன்னா ஓகே, ஆனால் அது ரொம்ப ரேர் தம்பி. 0.5%க்காக வாய்ப்பு இருக்குது, 99.5% வாய்ப்பு இல்லை. அதனால் நீ போராடுற அப்படின்னாக்கா அந்த போராட்டத்தை என்னால் தாங்கிக்க முடியாது, அதை வந்து டாலரேட் பண்ணுறது கிடையாது. நான் இறுதி காலத்தில் என்னோடய இறுதி நிமிடங்களில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்றத பார்த்துட்டு நான் சாகணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுறோம் அப்பாவுக்கு அப்படின்னு கேட்டேன். சரிப்பான்ட்டான். ஓகே, பிகாம் எடுத்தான், விஸ்காம் முதல்ல பிகாம் எடுத்தான். பிகாம் முடிச்சோன்னா எம்பிஏ வந்து இதில் பிஎஸ்சியில் பண்ணால் இன்றைக்கி மாதம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான், ஜாலியாக இருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேட்டரில் ஒரு 5 வருதுன்னா அதில் ஒரு 3 படத்துலையோ இல்லை 2 படத்துலையோ எங்களால் உங்களை பார்க்க முடியுது. ஆனால் அந்த படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் மட்டும் உங்களை பார்க்கவே முடியறது இல்லையே சார். ஏன் சார் அது என்னென்னப்பா? ப்ரெஸ் மீட்டை வந்து நான் தப்பாக சொல்ல நினைக்க வேண்டாம். இப்போ என்ன பிரச்சனைனாக்க, ப்ரெஸ் மீட்டுக்கு நம்ம போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்திரிகையாளர்கள், ஏன்னா அவங்க தான் வந்து பெரிய ஊடகம் தான், அவங்க தான் பெரிய மீடியா. நம்மளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறது அவங்க மட்டும்தான். கரெக்டாக மக்களுக்கும் எங்களுக்குமான லிங்கே அவங்க தான். கரெக்டாக ஒரு நம்மளாம் அப்படி தான் இப்போ பத்திரிகை படித்தானே சினிமாக்குள்ளே வந்தோம் அந்த காலத்தில், ஜெமினி சினிமா அது இதுன்னு சொல்லி சினிமா எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் படிச்சு தான் வந்தோம். என்ன பிரச்சனைனாக்கா, எங்கள் என்னை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போகும்போது ஒரு படத்தை பற்றி சொல்ல சொல்கிறாங்க மைக்கில், அதனால 40 மைக்கு 50 மைக்கு வந்துடுது. அன்னைக்கு பர்டிகுலர் மினிமம் 50 மைக்கு வந்துருக்கு, ஏன்னா அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் சேனல்ஸ். 50லையும் ஒரே விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரே விஷயத்தை சொல்கிறதுக்கு சுவாரஸ்யமான விஷயங்களை தான் சொல்லலாம். நம்ம எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இந்த படம் நாங்கள்லாம் ஒன்றா குடும்பம் மாதிரி வேலை பார்த்தோம், ஒரு ஜோவியலாக இருந்தோம், டைரக்டர் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், டைரக்டர் வந்து பயங்கரமாக கோவம் வரும், அடுத்த செகண்டே மறந்துடுவார், இப்படி நீ சொன்ன பாடின பல்லவின்னு ஒன்று இல்லையா, அதே பல்லவியை 40 கேமராவில் சொல்லணும். நீங்கள் ஒரே போய் கூட சொல்லணும், போய் கூட சொல்கிற மாதிரி இருக்கும். அது சொல்லலாம், போய் சொல்லலாம், நல்லா சொல்லுவேன் நான், போய் சூப்பராக சொல்லுவேன் நான். அது சொல்லணும், அது இன்ட்ரெஸ்டிங், போய் சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங். பட் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி 40 கேமராவில் 50 கேமராவில் சொல்கிறதுக்கு எனக்கு சலிப்பாக இருக்குது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்னை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லணும்னு போட மாட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் அப்புறமா காமெடியன், இவங்க மெயின் லீடில் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேசுகிறது மட்டும்தான் சேனலில் வரும். எங்கள் இதெல்லாம் ஃபுட்டேஜில் போயிடும், ஃபுட்டேஜ் அவங்க சேனலுக்கு எடுத்துட்டு போகிறாங்களா, ஃபுட்டேஜ் அதில் கொண்டு போய் எங்களெல்லாம் ரிசல்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெளிவராத ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி வாய்களையே ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வெறுப்பு சலிப்பு, அதான் விஷயம். அதனால் மேக்ஸிமம் அந்த ப்ரெஸ் மீட்டிலுக்கு நான் போகிறதில்ல, சும்மா அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது அட்வைஸுங்கிறது எனக்கு பிடிக்காது. முதல்ல ஒரே ஒரு அட்வைஸ் தான் இளைஞர்களுக்கு பண்ணுங்க, அப்பா அம்மா பேச மட்டும் கேட்காதீங்க, கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாக வர முடியாது. அது மட்டும் இளைஞர்களுக்கு நான் எப்பயுமே சொல்கிறேன் அட்வைஸ், இதுவே உங்களுக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கும், என்ன வீட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அப்பா அம்மா பேச கேட்காங்கன்னு. அப்பா அம்மா பேச கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களை வச்சிருப்பாங்க, உங்கள் கிச்சனுக்குள்ளேயே வச்சு உங்கள் கிச்சனுக்குள்ளேயே சொல்லி முடிச்சு அவனுக்குள்ளே பின்னாடியே பதிச்சிருவாங்க. அப்பா அம்மா பேச்ச மீறி அவங்க பேச்ச மீறிட்டு வெளியே வந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் சுயமாக வளர முடியும், சுயமாக ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ள என்ன திறமை அவங்களுக்கு என்ன தெரியும் சார்? அப்பா அம்மா பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பையன் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணி அவருக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு, எனக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியலன்றீங்க. ஒருவேளை உங்கள் பையனுக்குள்ளே மெரிய கேமராமேனாக வரக்கூடிய திறமை கூட இருந்திருக்கலாம், அவர் ஆனால் உங்கள் பேச்சை கேட்டாரே சார். என்னென்னா, நல்ல கேள்வி, நல்லா மடக்குனீங்க. என்னென்னா, எல்லா அப்பாக்களையும் விட பசங்க வந்து அவங்களோட வேறு ஒரு வடிவத்தில் அவங்களோட புத்திசாலிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறது உலக நியதி. அப்பாக்களை விட பையங்க வந்து புத்திசாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறது. பட் என் பையன் வந்து அவனை விட நான் புத்திசாலி, அது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியும் சினிமாவோட நேச்சர். அதனால் அவனுக்கு வந்து நான் ஒரே ஒரு லைட்டாக டைவர்ஷன் தான் நான் பண்ணேன். நீ ஜெயிச்சிட்டீன்னா சந்தோஷமாகனே, ஒருவேளை ஜெயிக்காமல் போயிடுவோங்கிற பயம் இருக்குது எனக்கு அப்பாவுக்கு, அப்படி தான் அவனுக்கு சொன்னேன். அதில் தான் அங்கே ஆஃப் ஆனும், நீ போகக்கூடாது, விஸ்காம்லாம் படிக்கக்கூடாது, என்னது அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் நீ தோத்துட்டேன்னு வைங்க சினிமாவுக்குள்ளே, நான் வந்து கடைசியில் நடித்து முடிச்சு என்னோடய 85 வயசில் நான் மரணக்கொடைக்கில் இருக்கும்போது நீ வாய்ப்பு தேடி வந்து வீட்டுக்கு வந்துட்டு வந்து போயிட்டு இருந்தேன்னு வையன், அது எனக்கு தாங்க முடியாதா எனக்கு அப்படின்னு சென்டிமெண்டலாக அடித்தேன். அவனை நான் அவனுக்கு அட்வைஸே பண்ணல, சென்டிமெண்டலாக அடித்தோன்னே ஆமாம் அப்பாவோட ஃபீலிங்ஸ் கரெக்ட் தானே,
அப்படின்னு அவன் ஒரு செகண்ட் நான் தூக்கி போட்டான். அப்படி தான் என் மகனுக்கு வந்து அந்த அட்வைஸ் பண்ணி அவன் என்னை மீறுற வாய்ப்பை நான் கொடுக்கல அவனுக்கு. அதான் மேட்ரு என்னை பொறுத்தவரைக்கும் சின்ன எக்ஸ்கியூஸ் தான். இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு மற்றபடி நீங்கள் நான் சொன்ன அட்வைஸ் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கூடாது. அப்பா அம்மா பேச அப்பா அம்மா பேச சில நேரங்களில் கேட்கலாம். இப்போ கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் சார் கரெக்டாக பண்ணிட்டு விக்ரம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு கமல் சார் படம். அப்புறமா தனு சாரோட ஒரு படம் போயிட்டுருக்கு, கார்த்தி படம் பண்ணிட்டுருக்கேன். அப்புறமா ஒரு ரெண்டு மூணு புது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஏவிஎம்மில் வந்து ஒரு வெப்சீரிஸ் ஈரம் அறிவழகனோட அதை பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வந்து சின்ன திரையில் வந்து பெரிய நெடுந்தோட இப்போ தான் ஆரம்பித்து 40 எபிசோட் போயிட்டுருக்கு. பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஆ எதிர் நீச்சல் அதில் பெரிய லீட் ரோல் பண்ணுறேன். சின்ன திரைக்கு வரவேணான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா அது கதாபாத்திரம் பெருசாக இருந்துச்சு, எல்லாமே பெருசாக இருந்துச்சு. உங்களுக்காகவே பார்க்குறதுக்குன்னே ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க சார். ஆமாம் அது அந்த யதார்த்தமான நடிப்பு அதுக்கான வாய்ப்பு அதில் நிறையா இருந்துச்சு. மதுரை மொழி அது அது கதையோட இதே வந்து மதுரைக்காரங்கிற கேரக்டர். ஸோ இதெல்லாம் ஒரு வசதியாக இருந்துச்சு எனக்கு. நல்லா ஹாப்பியாக இருக்கேன் நான். ஒவ்வொரு நாள் எபிசோடு முடிஞ்சோடனே ஒரு 50-60 ஃபோன் வருது. ஸோ அதனால் இப்போ அண்டர்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் கமெண்ட்ஸில் படிப்பீங்களா யூடியூப்பில் கீழே வர நேரம் மட்டும் தான் படிப்பேன்ப்பா. அந்த ஷார்ட் கேப்பில் கொஞ்சம் நேரத்தில் அப்படி நோண்டு நோண்டு முடியல, என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி நேரங்களில் படிப்பேன். கமெண்ட்லேயும் எல்லா நாளும் நம்ம வந்து அது படிச்சிட முடியாது. சில நேரம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது, படிச்சுட்டே போகலாம். அப்படி இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது கமெண்ட் அடிக்கிறவங்களோட இன்ட்ரெஸ்ட். அவங்க என்ன சில பேர் வந்து அது உண்மைன்னு நம்பி கமெண்ட் எழுதுறாங்க. நடக்கிறது கதை உருவாக்குனது கிரியேட் பண்ணது அப்படின்னு இல்லாமல் அதை உண்மை நினச்சி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறாங்க. ஓகே சார். சரி இப்போ நீங்கள் நிறைய லாங்குவேஜில் ஹிந்தியில் அட்ராங்கிரேல பார்த்தவங்களே. ஆமாம். அதுக்கப்புறம் தெலுங்கு படத்துலையும் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. தெலுங்கு படத்தில் பல மொழிகளில் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. தெலுங்கு நல்லா பேசுவேன் அப்படிங்களா? தெலுங்கில் வந்து தெலுங்கு ரெண்டு தெலுங்கு படங்கள் வந்து கோடகட்ராக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நீவோட தெலுங்கு வெர்ஷன், மகேஷ் பாபு அங்கே ஹீரோ, நானின்னு ஒரு படம். அப்புறம் குஷியோட தெலுங்கு வெர்ஷன். ஓகே. அது ரெண்டு படம் நான் கோடகட்ராக் பண்ணியிருக்கேன். அது போக தெலுங்கு நல்லா எனக்கு தெரியும், நல்லா வரும். சில பெரிய டயலாக்லாம் இருந்தால் கிரிட்டிகலாக இருக்கும், அதை ப்ராம்ப்டிங் வாங்கி பேசிடுவேன். மற்றபடி நானே இயல்பாக பேசிடுவேன் தெலுங்கு. ஹிந்தி அதான் முதல் படமா சார்? அட்ராங்கிரியா தான் முதல் படம். ஆமாம். அது தனுசார் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவர். ஏன்னா பரியேறும் பெருமாளில் நான் நடித்ததை பார்த்துட்டு அதனால் அவரோட அடுத்த படத்தில் நடிச்சிருந்தார் இல்லையா கர்ணனில். ஸோ பரியன் பெருமாள் 4-5 ரூபா பார்த்துருக்காரு, நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் ஒரு கேரக்டர் வருது சார், அந்த பொண்ணுக்கு செகண்ட் இயர் எனக்கு அப்பாவா, அது யார் நடிக்கலாம்னு கேரக்டர் கேட்டிருப்பார் தனுஷ்ட்டு. யார் இவர் நம்ம அவர் டேரக்டர் சார். அப்போ தனுஷ் தான் சொல்லியிருக்காரு இந்த இவர் போடுங்க நல்லாயிருக்கும்ட்டு. என்கிட்ட சொன்னார் தனுஷ் சார், நான் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்படி வந்தது தான் அட்ராங்கிரேன். ஆமாம் சார். சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விவாகரத்து, ரெண்டாவது கல்யாணம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இது என்ன ரீசன்? பல பேருக்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது சொல்லியிருக்கேன், சினிமாவில் நடந்தால் பேப்பரில் வருது, மீடியாவில் வருது, திண்டுக்கல்லையோ வத்தலை குண்டிலே நடந்தால் பேப்பரில் வர மாட்டேங்குது, அதனால் யாருக்கும் தெரியாது. உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிறார். சினிமாவில் நடக்கிறது வெளியே வருது, அதனால் வெளியே வருது நம்ம பேசப்படுறோம். நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம் அவ்வளோதான். நம்ம மனக்கசப்பில் இருக்கிறவங்க இனிமேல் அதை எடுத்து படிக்கிறாங்க. சினிமாக்காரங்களை பற்றி வந்தால் தான் புரிஞ்சு வாழணும் அப்படிங்கிறத ஆசை. அது எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு வேண்டிக்கோ அவ்வளோதான். சார் உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக இவ்வளோ டைம் எடுத்து உங்களோட வாழ்க்கையை இதை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் பேசுகிறதே அவ்வளோ அழகாக இருக்குது. தமிழ் ஒரு ஒரு ரிலே ரேஸ் மாதிரி, இது கயர் கட்டி இங்கே அவ்வளோ தாண்டி போகிறாங்க இருந்தனா அங்கே அங்கே இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்படி இருக்குன்ற மாதிரி என்னோட வாழ்க்கைக்கு நான் நிறைய விஷயங்கள் உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட பிஸி ஸ்கெடியூல் எங்களுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வசந்த் டிவி நேயர்களுக்காக உங்களோட அனுபவத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். இன்னும் நீங்கள் நிறைய படங்களில் நடிக்கணும், அதுக்கு நாங்களும் கடவுள் சொன்னவங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, இயற்கை சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட எனக்கு தெரிஞ்சு வசந்த் டிவியில் தான் என்னோடய முதல் பேட்டி நினைக்கிறேன். உங்களோட என்னோட வாழ்க்கையையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து தொலைக்காட்சியை பாருங்கள், உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் தொலைவினை ஏற்றுக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.